ப்ளூ ஸ்டார் மேல்நிலை பள்ளி மாணவர்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கம். வகுப்பு 5ஆம் வகுப்பு, பாடம் தமிழ், தலைப்பு இலக்கணம். முந்தைய வகுப்பில் சொல்லிலக்கணத்தின் பெயர் சொற்களும் அதன் வகைகளை பற்றி பார்த்தோம் அல்லவா. பெயர் சொற்கள் 6 வகைப்படும் என்று கூறியிருந்தேன். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழில் பெயர்ன்ட்டு 6 வகையான பெயர் சொற்களை பார்த்தோம். அதில் முதல் 3 வகைகளையும் அதனுடைய விளக்கத்தினையும் பார்த்தோம் அல்லவா. இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய அடுத்த 3 பகுதிகளை பார்க்க போகிறோம். இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய பெயர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். சினை பெயர், சினைப்பெயர்னா உருபு. சினைப்பெயர்னானது உருபு, முழுமையான ஒரு பொருளின் பகுதிகளை குறிப்பது. முழுமையான ஒரு பொருளின் பகுதிகளை குறிப்பது. இப்போ முழுமையான ஒரு பொருளின் பகுதிகள், இப்போ முழுமையான, இப்போ நம்மளுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடியது ஒரு முழுமையான ஒரு பகுதி இல்லையா. முழுமையான ஒரு பொருள், அதில் ஒரு பகுதி மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஒரு பகுதினா இப்போ நம்மளுடைய தலைகளை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அதில் என்னென்ன உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண், மூக்கு, வாய், தலை, காது, இது எல்லாமே ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மட்டும் குறிக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். கை, கால். மனிதனில் நம்ம பார்த்தோன்னா இன்னும் நிறையா இருக்குது, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இதை நான் கொடுத்துருக்கேன். மனிதன் எடுத்துக்கிட்டால் கை, கால், இதெல்லாமே அவனோட உறுப்புகளாக சொல்லலாம். இப்போ விலங்குன்னு எடுத்துட்டால் வால், வாய், அதுங்களுக்கும் நிறையா பார்ட்ஸ்கள்லாம் இருக்குது. இப்போ மரம் எடுத்துக்கிட்டால் குலை, கனி, இதெல்லாமே ஒரு உறுப்பு தான். இப்போ வீடு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுவர், கதவு. இப்போ அந்த வீடு முழுமை பெறுவதற்கு உறுப்பாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா கதவு, சுவர், இது எல்லாமே ஒரு முழுமையாக சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஒரு வீடு கிடைக்கும். இப்போ மனிதன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கை, கால், இது எல்லாமே சேர்த்தா தான் மனிதன் என்ற ஒரு உறுப்பு நம்மளுக்கு கிடைக்கும் இல்லையா. அதுதான் ஒரு முழுமையான ஒரு பொருளின் பகுதிகளை மட்டும் குறிக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா சினைப்பெயர். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயர். குணப்பெயர், குணப்பெயர்னா பண்புகளை குறிப்பது, அதாவது ஒரு பொருளோட தன்மையை குறிக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயர். ஒரு பொருளோட தன்மையை குறிக்கக்கூடியது, தன்மையை குறிக்கக்கூடியது. இது வந்து 4 வகையாக பிரிக்கலாம். நிறம், அளவு, சுவை, வடிவம். இந்த 4 இதுலேயும் இந்த குணப்பெயரானது இடம்பெறும் சரிங்களா. இந்த 4 இதுலேயும் இந்த குணப்பெயரானது இடம்பெறும் சரிங்களா. இப்போ நிறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பசுமை, வெண்மை, கருமை, மஞ்சள், சிவப்பு, இது எல்லாமே எடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து
இறுதியாக இருக்கக்கூடிய மை கொண்டு முடிந்ததுன்னா அது குணப்பெயர்ன்ட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். குணப்பெயர்ன்ட்டு எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசுமை மை விகுதி பெற்று வந்தால் அது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயர். இது வந்து பெரிய கிளாஸில் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். இப்போ அளவுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாலு வகையாக நம்ம பிரிக்கலாம். இந்த அளவை நாலு வகையாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று எண்ணல், இன்னொன்று எடுத்தல், முகத்தல், நீட்டல். இந்த நாலு அடிப்படையில் இந்த அளவானது கொடுக்கப்பட்டிருக்கும். இது பண்பு பெயர். இப்போ எண்ணல்னா எண்றது, ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு நம்ம எண்ணுவோம் இல்லையா, அதில் அடிப்படையில் வரக்கூடியது, எண்ணல் அடிப்படையில் வரக்கூடியது. எடுத்தல்னா கிலோ கணக்கில் நம்ம போய் வாங்குவோம் இல்லையா, ஒரு கிலோ அரிசி எவ்வளோ, ஒரு கிலோ சர்க்கரை எவ்வளோன்னு நம்ம கேட்போம் இல்லையா, அதுதான் எடுத்தல். எடுத்து நம்மளை கலந்து கொடுப்பாங்க இல்லையா, அதுதான் ஒரு கிலோ கிலோ கணக்கில் கொடுக்கக்கூடியது. முகத்தல் மீன்ஸ் லிட்டர் கணக்கில். இப்போ நம்ம பால் எண்ணெய்லாம் நம்ம லிட்டர் கணக்கில் தான் நம்ம கொடுப்போங்க இல்லையா, அந்த அளவை குறிக்கக்கூடியது. நீட்டல்னா அளந்து கொடுப்பாங்க இல்லையா, மீட்டர் கணக்கில் அளந்து கொடுப்பாங்க. நம்மளுடைய துணிகள்லாம் நம்மளுக்கு எப்படி அளந்து கொடுப்பாங்க, மீட்டர் கணக்கில் தான் அளந்து கொடுப்பாங்க. பத்து மீட்டர் கொடுங்க, அரை மீட்டர் கொடுங்க அப்படின்றது. அப்போ இதுவும் அந்த பொருளுடைய தன்மையை குறிக்கக்கூடியது தான். அப்போ அதனுடைய பன்மை குறிக்கக்கூடியது. இது வந்து குணப்பெயரில் வரும். சுவை, அறுவகை சுவை இருக்கு இல்லையா, இனிப்பு, புளிப்பு, இது எல்லாமே சுவையினுடைய தன்மையை குறிக்கக்கூடியது. இப்போ வடிவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட்டம், சதுரம். இப்போ நம்மளுடைய பாக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து என்ன ஷேப்பில் இருக்குது, எந்த வடிவத்தில் இருக்குது. அப்போ அந்த பாக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய தன்மை வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயர். குணப்பெயர்னா ஒரு பொருளுடைய தன்மையை பற்றி சொல்லக்கூடியது தான் அது. என்ன பெயர்னா குணப்பெயர். அது வந்து நான்கு வகையில் வரும். ஒன்று நிறத்தில் வரும், இல்லைனா அளவில் வரும், இல்லைனா சுவையில் வரும், இல்லைனா வடிவமில் வரும். இது அடிப்படையில் தான் வரக்கூடியது என்ன பெயர்னு பார்த்தீங்கன்னா குணப்பெயர். அடுத்ததாக இருக்கக்கூடியது தொழில் பெயர். அடுத்ததாக இருக்கக்கூடியது தொழில் பெயர். இந்த இரு எப்படி இங்கே வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் கூட்டல் பெயர். இங்கே வல்லின எழுத்துக்கள் வந்திருக்கிறதுனால அந்த இறானது வல்லினமாக மாறியிருக்கு. இல்லுக்கு பதிலாக அது என்னவாக மாறிடுச்சு, இறாக மாறிடுச்சு. வல்லின எழுத்துக்கள் கசட தபரா இருக்கு இல்லையா, அப்போ இங்கே வல்லின எழுத்துக்களான பே வந்திருக்கனால அங்கே புணரும் பொழுது சேரும் பொழுது அதனுடைய வல்லின எழுத்துக்கள் தான் அங்கே என்னவாகணும், புணரணும். அதுதான் அந்த இல்லானது இறாக மாறியிருக்கு. அதுதான் தொழில் பெயர். தொழில் பெயர்னா ஒரு செயலை குறிக்கக்கூடியது, செயல் அல்லது வினை சொல்லலாம். ஒரு செயல் அல்லது வினை, ஒரு வினையை குறிக்கக்கூடியது தான் தொழில் பெயர். அவங்க என்ன செயல் செஞ்சுருக்காங்கன்றதை மட்டும்தான் அது என்ன பண்ண போகுதுன்னா சொல்ல போகுது. யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, அதெல்லாம் அது வந்து என்ன பண்ண போகிறது கிடையாது, சொல்ல போகிறது கிடையாது. அவங்க என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துல என்ன செயல் நடந்திருக்குன்றதை மட்டும்தான் குறிக்கக்கூடியது. என்ன பெயர்னா தொழில் பெயர். இதில் வந்து அது என்ன காட்டாது, காலம் காட்டாது. எந்த மனிதர்கள் செஞ்சாங்க, உயர்தினை செஞ்சுதா இல்லை அக்ரிணையில் செஞ்சாங்களா அப்படின்றத எதுவுமே அங்கே என்ன பண்ண போகிறது கிடையாது, சொல்ல போகிறது கிடையாது. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன், ஆடல், பாடுதல், கொண்டாட்டம், வாழ்க்கை,
பறவை, கொடை, இது எல்லாமே தொழில் பெயர் தான். ஆடல் என்ற செயலானது அங்கே வந்து நடைபெற்றிருக்கு. யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க அப்படின்றதுலாம் அது சொல்லலை. பாடுதல் என்ற செயலானது அங்கே நடைபெற்றிருக்கு. கொண்டாட்டம் எனும் செயலானது அங்கே நடந்திருக்கு. வாழ்க்கை எனும் செயலானது அங்கே நடந்திருக்கு. பறவை பறக்கும் செயல் அங்கே நடந்திருக்கு. கொடை நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பொருளை மற்றவருக்கு கொடுக்கக்கூடிய நிகழ்வு அங்கே நடந்திருக்கு. அவ்வளோதான் அங்கே நடந்திருக்கே தவிர அது எப்போ நடந்தது, யார் செஞ்சாங்க அப்படின்றத அவங்க வந்து அங்கே என்ன பண்ணலை, மென்ஷன் பண்ணலை. அப்போ ஒரு செயல் குறிப்பதை, ஒரு செயல் நடந்ததை குறிக்கக்கூடியது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர். அது வந்து என்ன விகுதியில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு பெரிய கிளாஸில் இலக்கண குறிப்பில் வரும், அதனால் இப்போவே தெரிஞ்சுக்கோங்க. தொழில் பெயருக்குடைய விகுதிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல், தல், அம், கை, ஐ, வை, இது எல்லாமே தொழில் பெயர்களுக்குரிய விகுதிகள். விகுதி மீன்ஸ் இடை, லாஸ்டில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தையை தான் நம்ம, எழுத்தை தான் நம்ம விகுதின்னு நம்ம சொல்லுவோம், சரிங்களா? அதை இந்த விகுதிகள்லாம் பெற்று வந்ததுன்னா அது என்ன பெயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் பெயர், சரிங்களா? இதை ஞாபகமாக, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து பெரிய கிளாஸ்க்கெலாம் போனீங்கன்னா இலக்கண குறிப்புக்கு பயன்படும். குணப்பெயருக்கும் இலக்கண குறிப்புக்கும் இது பயன்படும், சரிங்களா? அப்போ தொழில் பெயர்னா என்னென்னா ஒரு செயலை குறிப்பது, அதாவது ஒரு வினை என்ன, ஒரு வினை நடந்திருக்கு அதை மட்டும்தான் அது என்ன பண்ணுன்னா குறிக்கும், சரிங்களா? அது எப்போ நடந்தது, யார் செஞ்சாங்கன்றத அது என்ன பண்ணாது, குறிக்காது. எதையும் குறிப்பிட்டு அது என்ன பண்ணாது, சொல்லாது. அப்போ இயல்பு, இதனுடைய இயல்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா செயலை அல்லது தொழிலை மட்டுமே குறிக்கும். செயல் அல்லது தொழிலை மட்டுமே அது என்ன பண்ணும், குறிக்கும். காலம் காட்டாது, காலம் காட்டாது, அதுதான் என்னது, தொழில் பெயர். அப்போ பெயர் சொல்ல ஆறு வகையாக பிரித்தோம். பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர் அல்லது பண்பு பெயர், தொழில் பெயர்னு நம்ம பிரித்தோம். அதனுடைய வகைகளை பற்றி பார்த்தோம் அல்லவா மாணவர்களே? நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை அடுத்த வகுப்பில் சந்திக்கிறேன்.